சிறிய விளம்பரங்களை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இங்கே செய்திகளை பார்வையிடுவதற்காக இணைந்திருக்கின்றோம். காலை கதிர் நாளிதழை இனி பார்க்கலாம். காலை கதிரிலே இருக்கின்ற பிரதானமான தலைப்புச் செய்தி, இடைக்கால அறிக்கையில் போதுமான தெளிவில்லை. ஜால் பல்கலைக்கழக கலந்துரையாடலில் கருத்து, ஒற்றையாட்சி முறைமையே பிரஸ்தாவிப்பாம் என்று இங்கே சொல்லப்படுகிறது. புதிய அரசமைப்பு உருவாக்குவதற்கான இடைக்கால அறிக்கையில் தமிழர்களுக்கு திருப்தி தரக்கூடிய ஏற்பாடுகள் தெளிவாக இல்லை. தெளிவான திட்டமான வடிவத்தை அந்த அரசமைப்பு நகல் பெற்ற பின்னரே அது பற்றி விவரமான கருத்து நிலைப்பாட்டை தமிழ் மக்கள் எடுக்க முடியும். எனினும் ஒற்றையாட்சிக்கு வெளியே வருகின்ற ஏற்பாடுகள் இன்னும் தெளிவாக வெளிப்படுத்தப்படவே இல்லை. யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் ஏற்பாட்டில் அங்கு நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் இவ்வாறு கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது என்றும் இங்கே சொல்லப்பட்டிருப்பதையும் பார்க்கின்றோம். இது தொடர்பான விரிவான செய்தி 18 பக்கம் என்று சொல்வதையும் நாங்கள் பார்க்கின்றோம். மேலும் தமிழ் கைதிகள் விரைவாக விடுதலை, அதுதான் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்று அமைச்சர் ராஜித சேனாரட்ணே கூறுகின்றார் என்று சொல்கின்ற அவருடைய கருத்தை இவ்வாறு இங்கே நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அரசியல் கைதிகளுடைய விடுதலை அதோ கதியாக இருக்கிறது, பெரும் பரிதாபத்துக்குரியதாக இருக்கிறது. ஆகவே பெரும் பரிதாபத்துக்குரிய அந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை அங்கே மீட்சி பெற வேண்டும், அவர்கள் விடுதலை அடைய வேண்டும் என்கின்ற வகையிலேயெல்லாம் அங்கே கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்படுவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே அரசியல் கைதிகளுடைய விடுதலை விரைவாக்கப்பட வேண்டும் என்கின்ற வகையிலே ஓங்கி தன்னுடைய குரல்களை கொடுத்து வருகின்றார் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகன் டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் என்பதையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அந்த வகையிலே இவ்வகையானதொரு கருத்தை அமைச்சர் ராஜித சேனாரட்ண குறிப்பிடுகின்றார். விரைவாக விடுதலை செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் நிலைப்பாடாம், ஏன் அதிலே மெத்தின போக்கை கடைபிடித்து வருகின்றார்கள் என்பதுதான் இன்றுள்ள கேள்வியாக இருக்கிறது. சட்டமா அதிபர் திணைக்களம்தான் அதற்கான காரணத்தை சொல்ல வேண்டும், அவர்களால் மெத்தன போக்கு என்கின்ற வகையிலே எல்லாம் அவர்கள் பக்கம் அதை குற்றம் சுமத்திவிட்டு வெறுமனே இவ்வாறு கருத்துக்களை சொல்வதால் மீண்டும் அங்கே பேர் அவலத்தோடு சிறைகளுக்குள்ளே வாடுகின்ற எங்களுடைய உறவுகளுடைய மனநிலை வெகுவாக பாதிக்கப்படக்கூடிய அந்த துன்பியல் நிகழ்வுகள் தான் அரங்கேறும் என்பதுதான் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இவ்வகையான கருத்துக்களை அரசாங்கம் சொல்லாமல் காத்திரமான உறுதியான நிலையான அந்த செயல் வடிவத்தை கொடுப்பதுதான் சாலச் சிறந்ததொரு விடயமாக இருப்பதை நாங்கள் இந்த செய்தியினூடாக பார்க்கின்றோம். அதைத்தான் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற, தமிழ் மக்களுடைய மனங்கள் குளிரடையக்கூடிய அந்த செயல் திட்டங்களை அரசாங்கம் விரைவாக செய்யும் போதுதான் நல்லிணக்க அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வரக்கூடிய அளவுக்கு தமிழ் மக்கள் அங்கே தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் முன்வைப்பார்கள் என்பதுதான் பொதுவான கருத்தாக இருக்கிறது. ஆகவே அமைச்சர் ராஜித சேனாரட்ணா அவருடைய இவ்வகையான கருத்து மீண்டும் அங்கே இவ்வகையான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற மக்களுடைய மனநிலங்களில் மேலும் அங்கே ஒரு கவலையை தோற்றுவிக்கும் வகையிலே தான் அமையப்பெறும் என்பதுதான் இந்த செய்தியூடாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இவ்வகையான கருத்துக்களை கூறாமல் விரைவாக துரிதமாக, ஓகே நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் விரைவாக விடுதலை செய்வதற்கு தாங்கள் தயார் என்று, ஆகவே இதில் என்ன தடங்கல்கள் இருக்கிறது, சட்டமாதி திணைக்கிழந்தான் பொறுப்பு கூற வேண்டும் என்று சொல்வதில் என்ன அங்கே இருக்கிறது என்பது வகையிலான கேள்விகளும் அங்கே பொதுமக்கள் சாதாரண பொதுமக்கள் மனங்களிலே எழும். ஆகவே அதிதமான வலுவான விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு அங்கே அரசாங்கத்தின் கைகளில் இருக்கிறது. சட்டம் அதிபருக்கு ஆணையை பிறப்பித்தால் துரிதமாக விடுதலை செய்யப்படலாம் தானே என்கின்ற ஜனாதிபதி கூட பிரதமர் கூட அங்கே ஆணையிட்டால் அந்த சட்டம் அதிபர் திணைக்களத்தினூடாக விரைவாக அங்கே அதனுடைய சீர்திட்டங்களை முன்னெடுத்து அரசியல் கைதிகளுடைய விடுதலை விரைவாக்கலாம் என்கின்ற வகையிலான கருத்துக்களும் ஆய்வாளர்களால் மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. ஆகவே பார்க்கலாம், விரைவாக விடுதலை செய்யப்பட வேண்டியதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது விரைந்துபட்டு செயற்பட்டால் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தரும். தெற்கில் சீரற்ற காலநிலை என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. கொழும்பு உட்பட தென்னிலங்கையின் பல பகுதிகளில் நேற்று இடியுடன் கூடிய கடும் மழையும் மிதமிஞ்சிய காற்றும் காணப்பட்டன. கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் தரையிறக்க முடியாத விமானங்கள் மத்தள ராஜபக்ச விமான நிலையத்துக்கு திருப்பிவிடப்பட்டன என்றும் அந்த செய்தியிலே சொல்லப்படுவதையும் நாங்கள் பார்க்கின்றோம். நாளை மறுதினம் மைத்திரி வருகை புறக்கணிப்பதா என நாளை முடிவு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அறிவிப்பு என்கின்ற தலைப்பில் இந்த செய்தி இருக்கிறது. நாளை மறுதினம் சனிக்கிழமை யாழ்ப்பாணம் வருகை தரும் இலங்கை ஜனாதிபதி கௌரவ மைத்திரிபால சிறிசேனவுக்கு எவ்விதமான எதிர்ப்பை வெளியிடுவது என்பது குறித்து நாளை வெள்ளிக்கிழமை காலை வடமாகாண ஆளுநர் அலுவலகம் முற்றுகையின் போது முடிவெடுக்கப்படும் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் என்றும் இதிலே சொல்லப்படுவதையும் நாங்கள் பார்க்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் பல நிகழ்வுகளில் சனிக்கிழமை ஜனாதிபதி கலந்து கொள்வார். நாளை மறுதினம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொள்ளும் ஜனாதிபதி கௌரவ மைத்திரிபால சிறிசேன அங்கு பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்ள உள்ளார்.
யாழ்ப்பாணத்துக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ளும் ஜனாதிபதி காலை 9 மணிக்கு விசேட விமானம் ஊடாக பலாலி விமான நிலையத்தை வந்தடைய இருக்கின்றார் என்றும் இதில் எழுதப்பட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். மற்றும் யோகேஸ்வரன் எம்பியுடன் மட்டக்களப்பு காணி அதிகாரி முருகல் என்கின்ற வகையிலே ஒரு செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரனுக்கும் மட்டக்களப்பு மாவட்ட காணி உதவி ஆணையாளர் விமலுக்கும் இடையில் அங்கே நேற்று பிற்பகல் கடும் வாக்குவாதம் நடைபெற்றிருக்கிறது என்றும் அங்கே நாங்கள் பார்க்கின்றோம். செய்தி அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய செய்தியின் தொடர்ச்சி 18 பக்கம் நின்று செல்வதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பார்க்கலாமா? யோகேஸ்வரன் எம்பியின் பாதுகாவலரான போலீசார் ஒருவர் தலைமையில் அங்கே தாக்கப்பட அவர் காயமடைந்தார் என்றும் செய்திகள் வெளியாக இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பில் கூறப்படுபவை இங்கே தரப்பட்டிருக்கிறது. அது யாதனில் நேற்று பிற்பகல் 3:30 மணியளவில் நாடாளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரனின் அலுவலகத்துக்கு தனது மனைவியுடன் சென்ற மட்டக்களப்பு மாவட்ட காணி உதவி ஆணையாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் தன் மீது அவதூறு தெரிவித்து வருகின்றார் எனவும் ஏன் அவ்வாறு தெரிவித்து வருகின்றார்கள் என்றும் கேட்டுள்ளார். அதன்போது உங்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக செய்தி வெளியான போது உங்களுக்கு ஆதரவாக போராட்டங்களை நடாத்தினேன். ஆனால் நீங்கள் சூடுபட்டமை தொடர்பில் பல்வேறு விதமான கருத்துக்கள் வெளிவந்தன. அது தொடர்பிலேயே நான் மாவட்ட செயலகத்துக்கு சென்று அன்றைய மாவட்ட செயலாளரிடம் உண்மை நிலைமை தொடர்பில் கேட்டேன் என்று யோகேஸ்வரன் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் காணி ஆணையாளருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. தம்மை காணி ஆணையாளர் தாக்க முற்பட்டார் எனவும் அதனை தடுக்க முனைந்த போலீசார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் யோகேஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி அவ்வாறு அமையப்பெற்றிருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். இதைவிட ரயில் சாரதிகள் நேற்று திடீர் பணி புறக்கணிப்பு என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. போலீசாருக்கு பரிச்சயமானவரை போதைப் பொருள் கடத்தல்களில் மாவை எம்பி அதிரடி குற்றச்சாட்டு ஒன்றை அங்கே சொல்லியிருக்கின்றார் என்று அவருடைய செய்தி இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. மற்றும் கடலில் மிதந்து வந்த 150 கிலோ கேரள கஞ்சா கடற்படையினர் அவற்றை மீட்டிருக்கின்றார்கள் என்றும் இங்கே நாங்கள் பார்க்கின்றோம். அந்த கேரள கஞ்சாவை மீட்ட கடற்படையினருடைய படமும் தரப்பட்டு இந்த செய்தி அவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. நாமலை சந்திப்பதற்காக சிறைக்கு எதிரணி எம்பிக்கள் படையெடுத்திருக்கின்றார்கள். கூட்டு எதிரணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தங்காலை சிறைச்சாலையில் நாமல் ராஜபக்சே உள்ளிட்டோரை சந்தித்துள்ளனர். அம்பாந்தோட்டையில் நீதிமன்ற தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் நாமல் ராஜபக்சே உள்ளிட்ட 6 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவரை சந்திப்பதற்காக அவருடைய எதிரணி எம்பிக்கள் எல்லாம் படையெடுத்திருக்கின்றார்கள் என்றும் அதில் சொல்லப்படுகிறது. தேசிய பாடசாலைகளில் இன்று 3000 ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்படும். 10 வருடங்களுக்கு மேல் கடமையாற்றிய ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்படும் என்று இங்கே சொல்கிறது செய்தி. பாலியல் தொழிலாளர்கள் குறித்து கணக்கெடுக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். செய்தியின் ஊடாக பாலியல் தொழிலாளர்கள் மற்றும் ஓரின சேர்க்கையாளர்கள் தொடர்பில் ஆய்வு நடத்தப்பட உள்ளது. தேசிய பால் நோய் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு பிரிவினால் இது தொடர்பான கணக்கெடுப்பு நடத்தப்பட இருக்கிறது என்றும் இதிலே குறிப்பிடப்படப்படுகிறது. அந்த செய்தியும் அவ்வாறு முதன்மைப்படுத்தப்பட்ட உப தலைப்புகளில் இடம்பெற்ற செய்திகளில் ஒன்றாக நாங்கள் பார்க்கின்றோம் காலைக்கதிர் நாளிதழில். அதே போன்று நாங்கள் காலைக்கதிர் நாளிதழிலே உள்ளே ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. 3 பக்கத்திலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் சொன்ன செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. 3 பக்கத்திலே அவருடைய படத்தோடு அந்த செய்தி இருக்கிறது. தலைப்பு இவ்வாறு இடப்பட்டிருக்கிறது. தமிழ் கூட்டமைப்பின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து வருகின்றனர். ஊர்காவற்றுறை சந்திப்பில் டக்ளஸ் தெரிவிப்பு என்கின்ற தலைப்பிலே தான் இந்த செய்தி இருக்கிறது. அதை நான் வாசித்தால் மக்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை பெற்றுக் கொடுப்பது மட்டுமன்றி அரசியல் பலத்தை தமக்கு தரும் பட்சத்தில் மக்களின் தேவைகள் யாவும் உரிய முறையில் நிறைவேற்றப்படும் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஊர்காவற்றுறை சின்னமிடு பகுதியில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றும் இங்கே சொல்லப்படுவதையும் செய்தியின் ஊடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றுள்ள சூழ்நிலையில் ஏனைய தமிழ் அரசியல் தலைமைகள் தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாது ஏமாற்றம் அளித்துள்ள நிலையில் அவர்கள் மீதான நம்பிக்கையை மக்கள் இழந்திருக்கின்றார்கள். குறிப்பாக தேர்தல் காலங்களில் தமது வெற்றியை மட்டும் இலக்காக கொண்டு மக்களிடம் சென்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் நடைமுறைப்படுத்தப்பட முடியாத பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியிருந்தனர். அவர்களது உணர்ச்சி பேச்சுகளாலும் உசுப்பேற்றல்களாலும் கவரப்பட்ட மக்கள் அவர்களுக்கு தமது வாக்குகளை வழங்கியிருந்தனர். இருந்த போதிலும் மக்களின் வாக்குகளை வாரி சுருட்டி அபகரித்து கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தமது சுகபோக வாழ்க்கையை மட்டும் அனுபவித்துக் கொண்டு தங்களை நட்டாற்றில் விட்டுள்ளனர் என்றே மக்கள் உணர்ந்து கொள்கின்றார்கள் என்று சொல்கின்ற செயலாளர்
சபாநாயகம் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள். அந்த வகையில் எதிர்வரும் காலங்களில் கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை மக்கள் உரிய முறையில் பயன்படுத்தி எமக்கு அரசியல் பிளத்தை தருவார்களே ஆனால் ஒளிமயமான வளமான எதிர்காலத்தை நாம் பெற்றுக் கொடுப்பது மட்டுமன்றி உட்கட்டுமானம் உள்ளிட்ட அபிவிருத்தி வேலை திட்டங்களையும் எம்மாள் உரிய முறையில் முன்னெடுக்க முடியும் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் எனவும் செயலாளர் நாயகம் சொல்கின்றார். அந்தந்த கிராமங்களில் கிடைக்கப்பெறுகின்ற உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில்களை வளர்த்தெடுத்து அதனூடாக மக்களின் வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்துவதற்கான சீர்திட்டங்களையும் மேற்கொள்ள நாம் தயாராகவே இருக்கின்றோம் என்றும் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். ஊர்காவற்றுறைக்கு சென்றிருந்த டக்ளஸ் தேவானந்தா நாராந்தனை தெற்கு சூர்யாவத்தை ஊர்காவற்றுறை மேற்கு பகுதி உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்று மக்களது தேவைப்பாடுகளை அறிந்து கொண்டதுடன் சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பாகவும் தெளிவுபடுத்தினார். கட்சியின் யாழ் மாவட்ட நிர்வாக செயலாளர் காவனா வேலும் மயிலும் குகேந்திரன், கட்சியின் யாழ் மாவட்ட மேலதிக நிர்வாக செயலாளர் சிவகுரு பாலகிருஷ்ணன், கட்சியின் ஊர்காவற்றுறை பிரதேச நிர்வாக செயலாளர் ஜெயகாந்தன் ஆகியோரும் உடனிருந்திருக்கின்றார்கள். செயலாளர் நாயகம் டாக்டர் தேவானந்த் அவர்களோடு என்று இந்த செய்தி அவ்வாறு எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். காலைக்கதிர் நாளிதழில் மூன்றாம் பக்கத்திலே அந்த செய்தி. அடுத்ததாக தினக்குரல் நாளிதழையும் நான் பார்வைக்காக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அதனுடைய பிரதானமான தலைப்புச் செய்தி, இடைக்கால அறிக்கையை யாழ் கல்விச் சமூகம் நிராகரிப்பு, பல்கலைக்கழக கருத்தரங்கில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது என்று இந்த செய்தி பிரதானமாக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இது தினக்குரல் நாளிதழில் அவ்வாறு இருக்கிறது. பல்கலைக்கழகங்களிலே மேற்கொள்ளப்பட்ட பல்கலைக்கழகத்திலே மேற்கொள்ளப்பட்ட கருத்தரங்கில்தான் இந்த ஒரு கருத்து முதன்மை பார்வையோடு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. புதிய அரசியலமைப்பு திருத்தத்துக்கான இடைக்கால அறிக்கை அதிகார பரவலாக்கத்துக்கு அதில் அதிகார இழப்பினை ஏற்படுத்தும் வகையிலான அம்சங்களை உள்ளடக்கி இருக்கின்றமையினால் அதனை தமிழ் அரசியல் தலைமைகள் நிராகரிக்க வேண்டும் என யாழ் கல்வி சமூகம் வலியுறுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகின்ற அதே வேளை இது தொடர்பாக விரிவாக எழுதப்பட்டுக் கொண்டு செல்கிறது. ஏழாம் பக்கம், கடலில் மிதந்து வந்த 153 கிலோ கஞ்சா என்று அந்த கஞ்சாவின் படத்தோடு அந்த செய்தி. கத்திவெட்டுக்கு இலக்கான இளைஞன் ஆபத்தான நிலையில் இருக்கின்றார். இது புதுக்குடியிருப்பு பகுதியிலே நடைபெற்றிருக்கின்ற சம்பவம். அந்த வகையிலே 28 வயதுடைய தேவகுமார் தினேஷ்குமார் என்பவரை வெட்டுக்காயத்துக்கு இலக்காகி புதுக்குடியிருப்பு பிரதேச மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் இருக்கின்றார் என்றும் சொல்லப்படுகிறது. கேப்பாப்புலவில் 111 ஏக்கர் முதற்கட்டமாக விடுவிக்கப்படும் படையினர் சொல்கின்றார்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. முக்கியத்துவமாக காட்டுவதற்காக கட்டமிடப்பட்டிருக்கிறது அந்த செய்தி. அரசியல் கைதிகள் என நாட்டில் எவரும் இல்லை, நீதியமைச்சர் தலதா அத்துக்குரலை இவ்வாறு சொல்கின்றார் என்று இந்த செய்தி அவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. நாட்டில் அரசியல் கைதிகள் என்று யாரும் இல்லை என நீதி மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் தலதா அத்துக்குரலை தெரிவித்திருக்கின்றார் என்று இங்கே சொல்லப்படுகின்ற அதே வேளையில் அவர் இவ்வாறு சொல்கின்றார். நாளை வடக்கில் பூரண கதவடைப்பு எவ்வாறு இருக்கிறது, உண்ணாவிரதம் இருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளுக்காக. ஆகவே இவர் அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு ஏன் இவ்வகையானது ஒரு கருத்தை தலதா அத்துக்கோரில் சொல்கின்றார், ஏன் இவருக்கு தெரியாதா என்கின்ற வகையிலேயும் அரசியல் ஆய்வாளர்களுடைய கருத்துக்களினூடாக மேலெழுகிறது. இவருடைய அந்த கூற்றுக்கு எதிரான சில கூற்றுகளும் விமர்சனங்களும் மேலெழுவதையும் நாங்கள் பார்க்கின்றோம். தலதா அத்துக்கோரில் இவ்வாறு சொல்கின்ற அதே வேளையில் தமிழ் மக்கள் தங்களுடைய போராட்டங்களை பல நூற்றுக்கணக்கான நாட்களாக தங்களுடைய உறவுகளை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற வகையிலேயெல்லாம் போராட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். உண்ணாவிரத போராட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள், இதைவிட நடைபேணி போராட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள், வீதி மறைப்பு போராட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள், இன்னும் இதர போராட்டங்களை தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக தங்களுடைய பிள்ளைகளின் வாழ்வுக்காக அவர்கள் மேற்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நாளைய நாள் வழக்கில் பூர்ண கதவடைப்பு மேற்கொள்ள இருக்கிறது, உண்ணாவிரதம் இருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளுக்காக. இங்கே நாங்கள் இந்த பதத்தை பார்க்க வேண்டும், தமிழ் அரசியல் கைதிகளுக்காக, உண்ணாவிரதம் இருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளுக்காகத்தான் வடக்கில் நாளை பூர்ண கதவடைப்பு. அங்கே மறுபுறமோ சொல்கின்றார் நீதியமைச்சர் தலதா அத்துக்குரல், அப்படி ஒருவருமே இல்லை என்று. ஆகவே உண்மைகள் எல்லாம் மூடி மறைக்கின்ற தன்மையை இந்த செய்தியினூடாக நாங்கள் பார்க்கின்றோம். யாழ் குடநாட்டு நீர் மாசடைவது தொடர்பில் வடக்கைச் சேர்ந்த இருவரின் ஆய்வில் தீர்வு அமைச்சர் ஹக்கீமின் கவனத்துக்கு சென்றது என்று இங்கே சொல்லப்படுகிறது இந்த செய்தி. அவருடைய படத்தோடு அந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். ஐநா அறிக்கையாளர்களின் பரிந்துரைகள் கட்டுப்படுத்தாது அரசாங்கம் கூறுவதாக இங்கே சொல்லப்படுகிறது. வெள்ளாங்குளம் விபத்தில் காயமடைந்தவர் உயிரிழப்பு என்கின்ற தலைப்பிலேயும் ஒரு செய்தி. மற்றும் அம்பாந்தோட்டையில் அப்பாவிகள் யாரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடவில்லை, அவர்கள் மீதான தாக்குதல் நியாயமானதே என அமைச்சரவை இணை பேச்சாளரான ராஜித சேனாரிடம் சொல்லியிருக்கின்றார் என்று இங்கே சொல்லப்படுகிறது. மற்றும் வடக்கில் காணி விடுவிப்புக்கு பொறிமுறை தயாரிக்கும் இராணுவம் என்கின்ற தலைப்பிலேயும் ஒரு செய்தி. ரயில் சேவைகள் ஸ்தம்பித்ததால் பயணிகள் பெரும் குழப்பத்திலே இருக்கின்றார்கள் என்று இந்த செய்தி இருக்கின்ற அதே வேளையில் 3000 ஆசிரியர்களுக்கு இன்று இடமாற்றம்,
ஜெனிவாவிடம் உதவி கோருகின்றார். நாமல் ஐநாவை சாடிவிட்டு ஆதரவு கோருவதாக ராஜதசேன நாமல் ராஜபக்சவை பார்த்து பரிகாசம் செய்கின்றார் என்று இந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். யோகேஸ்வரன் எம்பி மீது தாக்குதல் நடத்த முயற்சி, மெய் பாதுகாவலர் காயமடைந்திருக்கின்றார். அப்பாவி தமிழ் கைதிகளை விடுவிக்க வேண்டும், சட்ட நடவடிக்கைகள் எதுவுமின்றி சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே தாம் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் அமைச்சரவை இணை பேச்சாளர் அமைச்சர் ராஜதசேன ரண்ணா அவர்கள். அவை தினக்குரல் நலத்தில் இருக்கின்ற செய்திகளாக நாங்கள் பார்த்தோம். சிறிய விளம்பர இடவெளியை எடுத்துக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஆசிரியர் கண்ணோட்டங்கள் மேலும் அது பார்வையை செலுத்துவோம்.